சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாரதி நகர் பகுதியில் வசித்து வருபவர்தான் அப்சரா. திருமணமான இவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார். அத்துடன் காரைக்குடி கல்லூரி சாலையில் சாராட்டாட்டு என்ற பெயரில் பச்சை குத்தும் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் கேரளா மாநிலம் தலைச்சேரியில் உள்ள டாட்டூ சென்டரில் படித்தவர். மேலும் இவரது தாயார் கேரளாவை சேர்ந்தவர் என்பதால் அடிக்கடி கேரளாவுக்கும் சென்று வந்துள்ளார். அப்போது கேரளாவில் பிரபல போதைப்பொருள் கடத்தல் மன்னனான ஹர்ஷத் என்பருடன் அப்சராவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. பழக்கம் காதலாக மாற இருவரும் அடிக்கடி தொலைபேசியிலும் நேரிலும் சந்தித்து பேசி வந்துள்ளனர். இந்நிலையில்தான் ஹர்ஷத் 2023 செப்டம்பர் மாதம் LSD என்ற போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கினார். கேரளா நீதிமன்றத்தால் 10 சிறை தண்டனை விதிக்கப்பட்டு கேரளா பள்ளிக்குண்ணுவில் உள்ள கண்ணூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனால் அப்சரா சிறைக்கு சென்று ஆசாத்தை அடிக்கடி சந்தித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறையிலிருந்து தனது காதலனை தப்ப வைக்க அப்சரா முடிவும் செய்தார். இதற்காக சிறையில் யாருக்கும் தெரியாமல் ஃபோன் மற்றும் சிம் கார்டு ஒன்றையும் கொடுத்து அனுப்பியுள்ளார். அதன் மூலம் சிறையில் இருந்த ஹர்ஷத்துடன் ஃபோன் மூலமாக பேசி தப்பிக்கும் திட்டத்தையும் கூறியுள்ளார். அப்சரா போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படி ஹர்ஷத் கடந்த ஜனவரி மாதம் 14 கண்ணூர் மத்திய சிறையிலிருந்து தப்பி தலைமறைவும் ஆனார். ஹர்ஷத்தை பைக்கில் தப்பி செல்ல அவருடைய நண்பரான ரிஸ்வான் என்பவர்தான் உதவியுள்ளார். ஹர்ஷா தப்பிய போது மத்திய சிறையில் பணியில் இருந்த சிறை காவலர்களும் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டனர். கேரளா போலீஸருக்கு சவால் விடுக்கும் வகையில் தப்பிச் சென்றதால் தனிப்படை அமைத்த கேரளா போலீசார் பல்வேறு மாநிலங்களிலும் தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டு வந்தனர். அப்போது ஹர்ஷத்தை பைக்கில் அழைத்து சென்ற அவரது நண்பரான ரிஸ்வானை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் ஹர்ஷத்தின் காதலியான அப்சரா குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. அப்சரா காரைக்குடியில் தங்கியிருப்பதும் அவரது காதலனை மறைத்து வைத்திருப்பதும் விசாரணையில் அம்பலமானது. உடனே காரைக்குடி விரைந்து வந்த கேரளா போலீசார் காரைக்குடி ASPயான ஸ்டாலினுடன் ஆலோசனை நடத்தினர். அதன் பின்னர் அதிரடியாக களத்தில் இறங்கிய காரைக்குடி போலீசார் அப்சராவை பிடித்து காரைக்குடி மத்திய காவல் நிலையத்திற்கு வளைத்து விசாரித்தனர். அப்போது ஹர்ஷத் சில வாரங்களுக்கு முன்னதாகவே துபாய் தப்பிச் சென்று விட்டதாக அப்சரா கூறியுள்ளார். எப்படியும் பிடித்து விடலாம் என நம்பி வந்த கேரளா போலீசார் அப்சராவின் வாக்குமூலத்தை பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். இருப்பினும் காரைக்குடி ASPயான ஸ்டாலினுக்கு அப்சராவின் வாக்குமூலத்தில் சற்று சந்தேகமும் ஏற்பட்டது. இதனால் அவர் ஒரு திட்டம் தீட்டினார். அதன்படி அப்சராவை விடுவித்து விடுங்கள், வீட்டுக்கு செல்ல அனுமதித்தும் உள்ளார். பிரச்சனை அதோடு முடிந்தது என அப்சராவும் வீட்டுக்கு சென்று விட்டார். அதன் பின் நள்ளிரவுக்கு மேல் 10 கொண்ட தனிப்படை போலீசார் அப்சரா வீட்டுக்கு ரகசியமாக அனுப்பி வைத்தார் ASPயான ஸ்டாலின். வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் அப்சராவின் வீட்டு மாடிக்குள் அதிரடியாக நுழைந்து சோதனையும் இட்டனர். அப்போது ஆயுதத்துடன் ஹர்ஷத் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. பின்னர் ஹர்ஷத்தையும் அவரது காதலியையும் துப்பாக்கி முனையில் சரணடைய செய்து கைதும் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இருவரையும் கேரளா போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஹர்ஷத் தப்பிவிட்டார் என நினைத்திருந்த கேரளா போலீசார் அவர் சிக்கியதும் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். கேரளாவின் பிரபல போதை கடத்தல் மன்னன் காரைக்குடியில் சிக்கிய சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.